பொத்துவில் ஆயிரம் விளக்குடன் அவன் நடந்து வந்தான். பாட்ட போடு, எல்லாம் பாட்ட போடுடா. பாட்டை பத்தி மட்டக்களப்பில் பேசிய விஷயத்துக்கு அவன் விளக்கம் கொடுக்கறான். அவர் மட்டக்களப்பில் எப்படி பேசுறாங்கடா, விக்ரம் சிங்க மேடையில இவங்க பொத்துவில போனா அவனுக்கு ரணில் விக்ரமசிங்க பலங்கள்ல ஒன்றும் பலங்கள. பாட்ட போடு என்றான் என்று இந்த மக்களினுடைய மனநிலையை பற்றி இந்த முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரால் உருவாக்கப்பட்ட அந்த கட்சி பாடலில் உணர்ச்சி மிகுந்திருந்த இந்த மக்களினுடைய உண்மைக்கு உண்மையான உணர்வை ஒரு பகடியாக பேசிவிட்டு இன்றைக்கு வந்து அதை நான் அப்படி சொல்லல, அதை அப்படி எடுக்கிறாங்க. பாப்பா போதும் மிஸ்டர் ரவு ஃபக்கீம், இதை நீங்க நிப்பாட்டுக்கும் போதுனால எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு 15,000 விருப்பு வாக்குற நீங்க இவருக்கு போடுங்க. அவர் எம்பி ஆகிற வேலையை நாம் அடிச்சு விட்டார். ஒரு பின்னாம்பரிய ஒரு ரயில் வந்து நீங்க 15,000 வாக்கு தாங்க, உங்களுக்கு எம்பி தரம். பாப்பா நேஷனலிஸ்டார் ஒவ்வொரு ஊரையும் நீங்க ஏமாத்தினது போறாங்க. கொத்துவின் மக்களே, சீட்டால் 3,000 வாக்கு பெற முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிற சூழலில் 2,000 அதைவிட குறைவான வாக்கைத்தான் அவர் இப்போது கொத்துவிலில் பெறுவார் என்ற யதார்த்தம் இருக்கிற சூழலில் எப்படி ஒரு ராஜவந்தர். இதைத்தான் அவரை சாணக்கியம் என்றான். இது சாணக்கியம் அல்ல, இந்த குணத்திற்கு பேர் நரித்தனம் என்பதை நான் மிக தெளிவாக சொல்லிக் கொள்ளலாம். சும்மா சின்ன பொடியம்மா தடுமாறி இங்க ஆட்சியாளர்கள் அதிர்ந்து போய் பயந்து ஓட போறது அது ஒரு சின்ன புள்ள. பாப்பா நீங்க கோலியா ஒத்துக்கொள்றது, நான் தாவீது. கோலியாத்தை கவனால் அடித்து வென்றவன் தாவீது என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். வேகாமத்துக்கு போனோம், பள்ளியடிவட்டைக்கு போனோம், தரங்காவைக்கு போனோம், எல்லா இடத்துக்கும் அரசாங்க அதிபரையும் இந்த வனபரிபாலன இலாகாவின் மேலதிகாரிகள் அனைவரையும் வனவிலங்கு திணைக்கணத்தில் மேலதிகாரிகளையும் கூட்டிக் கொண்டு நில அளவை திணைக்களத்தின் அளவையாளர்கள் அழைத்து போனோம். இந்த வேகாமம் பத்தி இப்ப ஒரு குருடா விட்டுட்டு போறாரு. 2006 மக்கள் நாங்கள் அதை சிரமப்பட்டோம், கஷ்டப்பட்டோம். 2009 2006 ஒத்துவிலே இருக்கின்ற வேகாமம் காணி வர்த்தமானி அறிவித்தூடாக தூவிகரிக்கப்பட்ட போது நீங்கள் பாராளுமன்றத்திற்கும் கடலை கொடுத்துக் கொண்டிருந்தீர்களா? தூக்கம் நிதிரை கொண்டு வந்தீர்கள். இந்த நீர் வளங்கள் திட்டம் சம்பந்தமாகவும் இப்ப கதைக்காங்க. இதை பத்தி எழுதணுமா? இந்த கடல் தண்ணி விவகாரத்தை நான் சுத்திகரித்து தருவேன் என்று சொன்ன விஷயம் உண்மைதான். இந்த கேட்டு பாருங்க, ரஹ்மத் மனு சிரிக்கார். நாங்க ஜப்பானிய அரசாங்கம், ஆஸ்திரிய அரசாங்கம், பிறகு சவுதி அரசாங்கம், மூன்று அரசாங்கங்களோடும் தீவிரமாக நாங்க பேசணும். பொத்துவிலுக்கு மட்டும் இல்ல, பொத்துவில் கல்பிட்டி இந்த ரெண்டு இடத்துக்கும் கடல் தண்ணியை சுத்திகரித்தது பற்றி சில பேர் போடுறாங்களாம். கடல் தண்ணியை சுத்திகரிக்க நான் சொன்னேன் தான், நான் அது சம்பந்தமாக வந்து என்னை ஆடலாம் சொன்னேன். நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் சந்திர மண்டலத்தில் இருக்கிற கேக்கவங்க பேக்கவங்க கூட பேசினேன், செவ்வாய் கிரகத்தில் இருக்கிற சின் பிங் பிங்கியோட பேசினேன் என்றெல்லாம் அடித்து விடுவாரோன்னு பயந்தேன். பரவாயில்ல, அந்த லெவலுக்கு இப்போ அவர் போகல. என்ன என்ன நினைச்சீங்க மிஸ்டர் ரவு ஃபக்கீம்? நான் உங்கள்கிட்ட கேட்கணும், நீங்கள் என்ன நினைச்சீங்க இந்த ஊரை பற்றி, இந்த மக்களை பற்றி நீங்கள் என்ன பாப்பா நினைச்சீங்க? கடல் தண்ணியை அப்படி மதிப்பிட்டு போகிறேன், அப்ப இந்த 1,000 பல கூட டான்ஸ் ஆடுறாங்க எல்லாரும். இந்த சமூகத்தை காப்பாத்து நாயனே. ஒரு 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 பிரதேச சபையின் ஆசல் படியை மிதிக்கியதாக இப்ப பாராளுமன்றத்துக்கு ஆசைப்பட்டா எப்படி? ஒரு பிரதேச சபைக்கு போகாதவர் ஒரு பாராளுமன்றத்தை, பாப்பா பிரதேச சபைக்கு போகாதவன், 30 வருடம் அரசியல் செய்யாதவன், உங்களுடைய முஸ்லிம் காங்கிரஸ் கோட்டை என்று நீங்கள் வர்ணித்திருக்கின்ற ஒவ்வொரு வட்டாரத்திற்குள்ளும் நுழைந்து உங்கள் அத்தனை கோட்டைக்கும் மிகப்பெரிய ஓட்டையை போட்டிருப்பது என்ன காரணத்தால் என்பதை தெளிவாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். என்ன ஏதாவது ஒரு கனவு காண்றதுக்கும் ஏதாவது ஒரு ஒரு அருகதை இருக்கணுமே. ஒரு கனவு காண்றதுக்கு ஒரு அருகதை வேணும். முஸ்லிம் காங்கிரசுடைய தலைவரே, வழக்கமான மறுப்பலை நிகழ்த்தி விட்டு செல்கிறோம் என்று மமதையோடு சென்று விடாதீர்கள். உங்களுடைய கொட்டம் அடங்கி நாளாகிவிட்டது. கொத்தியில் மண்ணிலே உங்களுடைய கொட்டம் மடங்கி நாள் ஆகிவிட்டது. அங்கே இருக்கிற உங்களுடைய சீன் ஏஜென்ட்களாக இருக்கிற புரோக்கர் வேலை பார்க்கிற காசுக்கும் பணத்துக்கும் தலையாட்டுகிற சில மாட்டு மந்தைகள் நீங்கள் பேசுகின்ற பேச்சுகளுக்கு கை தட்டலாம். ஒட்டுமொத்த பொத்துவில் சமூகமும் விழித்துக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய பேச்சிலும் உங்களுடைய கருத்திலும் சத்தியமில்லை, உண்மை இல்லை என்பது